வெல்கம் டு ஏஎம் கியூரியாசிட்டி. ஏஎம் கியூரியாசிட்டியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்னா என்ன, அது நம்ம லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸை நம்ம எப்படி குறைக்கலாங்கிற ஃபில் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் அப்படிங்கிற வேர்டு ரொம்பவே வித்தியாசமான வேர்டாக இருந்தாலும் இதுக்கான அர்த்தம் ரொம்பவே சிம்பிளான விஷயந்தாங்க. நம்மளுடைய பிலீஃப்க்கும் ஆக்ஷனுக்கும் உள்ள முரண்பாடு, அதுதான் இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ். இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். அதாவது இப்போ அனிமல்ஸை கொள்றது பாவம், அதை கொல்லக்கூடாது, ஐயோ பாவம், இந்த மாதிரியான தாட்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சாப்பாடு வந்துட்டால் நம்மளுக்கு நான்வெஜ் ஃபுட்டு தான் அதிகமாக பிடிக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ். அதாவது நம்மளுடைய சிந்தனை ஒரு திசையிலையும் நம்மளுடைய ஆக்ஷன் வேறொரு திசையிலையும் இருக்கிறது தான் காக்னேட்டிவ் டிசோனன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருக்குமே ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் என்னவோ நம்ம அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிகரெட், ஆல்கோஹால் இதெல்லாம் உடம்புக்கு கேடுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஆக்ஷன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். ஆனால் இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்னால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் ஒரு ஆளுடைய கெப்பாசிட்டியை பிரேக் பண்ணும், ஒருத்தவங்களுடைய க்ரோத்தை ரிட்டார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை உண்மையிலே இது அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துப்போமே, அவனுடைய பிலீஃப் வந்து நான் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு இருக்குது, ஆனால் அவனுடைய ஆக்ஷன்ஸ் என்னமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இதனால் அவனுக்கு ரிசல்ட்ஸ் வரும்போது அவனுக்கு மார்க் கம்மியாக வருது. இதனால் அவன் தன்னுடைய ஆக்ஷன்ஸை நினச்சி, ஐயையோ நான் படிக்கணும்னு நினச்சேனே ஆனால் நான் அதை செயல்படுத்தலேன்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸை நம்ம எப்படி குறைக்கலாம்னா, சிட்டுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிலீஃபையோ இல்லை நம்மளுடைய ஆக்ஷன்லையோ ரெண்டில் ஏதாவது ஒன்றை நம்ம மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நிறைய விளையாடுறது, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்னால உருவாகிற ஸ்ட்ரெஸ் லெவலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸுங்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ் உங்களுடைய ஏமையோ இல்லை உங்களுடைய கோல்ஸையோ அஃபெக்ட் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றின நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஎம் கியூரியாசிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.